ஹாய், வெல்கம் டு ஷாஹா டாக்ஸ். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி அசீம் மிஸ் ஆயிஷாவோட ஃபைட் நடந்திருக்கு. யூவலுக்கு அப்படி என்ன சண்டை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரேங்கிங் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. 1-13 வரைக்கும் அவங்க போயிட்டு அவங்கள வரிசைப்படுத்திக்கணும், நான் இந்த நம்பருக்கு தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 13 பேர் நிற்கிறாங்க, இவங்களை பற்றிலாம் பேசியே ஆகணும்னு நான் அதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ வந்துட்டு அசீம் வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க தெரிவிக்கலாம். ஸோ அசீம் வராரு வந்துட்டு, இங்கே என்னை விட பல பேர் தகுதி இல்லாதவங்க நிற்கிறாங்க, நான் ஏன் நிற்கக்கூடாது? அதில் வந்துட்டு நம்பர் 1 இருக்க மகேஸ்வரியாக இருக்கட்டும், நம்பர் 6 இருக்க விக்ரமனா இருக்கட்டும், அப்புறம் நம்ம 9 இருக்க ஆயிஷாவா இருக்கட்டும், அவங்களாம் சுத்தத்துக்கு தகுதியே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு ரொம்ப கேவலமா வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு நக்கலா. அதை பார்த்த ஆயிஷாவுக்கு வந்துட்டு செம்மையா சுருக்கும் வந்துருச்சு. நீங்க என்ன பேசிஸ் சொல்றீங்க, தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுவும் கரெக்ட் தான், இவங்க வந்துட்டு சும்மா தகுதி இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொன்னாப்ப தகுதி இல்லாம போயிடாது, அதுக்கு காரணமும் சொல்லணும். ஸோ அந்த காரணத்தை இவர் சொல்லாமே வந்துட்டு அசீம் போவாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பேசிஸ் நீங்க சொல்றீங்கன்ற மாதிரி ஆயிஷா பொறுமையாக தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அசீம் சொல்லுவாங்க. ஏன் இந்த வீட்டில் நீங்களாம் தூங்குறதே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆயிஷா கேட்பாங்க. நேற்று கூட வந்துட்டு தனலட்சுமிக்கு அவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு, தனலட்சுமிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிஷா தானே, அந்த இடத்துல ஆயிஷா எங்கே போயிருந்தாங்க, மேபி அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோ சவுண்ட் இல்லையா தூங்கிட்டு இருந்தாங்க, ஏன் அவங்களை காட்டவே இல்லை, இல்லை எதுவும் உடம்பு சரியில்லாம மெடிக்கல் ரூமில் இருந்தாங்களான்னு தெரியலை. சரி, அது ஒரு பக்கம் அசீம் சொல்றது நியாயமாகவே இருக்கட்டும். அந்த இடத்துல என்னாச்சுன்னா, அசீம் திரும்ப சொல்லுவார், இந்த மாதிரி கத்தி பேசுகிற வேலை வைக்காத ஆயிஷா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு சவுண்ட் இருக்கு, நான் கத்துறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எனக்கு தாண்டி சவுண்ட் இருக்கு என்னடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாடி போடி அப்படின்ற வார்த்தை வந்துட்டு சொல்லிடுவாரு. ஸோ வந்துட்டு வாடி போடின்னு சகஜமா பேசுறதுக்கும் கோவத்துல சொல்லும் போது அது இன்னும் வந்துட்டு கோவத்தை அதிகமாக தான் ஆகும். அதுவே வந்துட்டு ஆயிஷா பிடிச்சிப்பாங்க, நீ நான் உன்னை வாங்க போங்கன்னு தானே பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் டீ போட்டு பேசுற அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிப்பாங்க. நம்பர் 1 வந்துட்டு நம்ம மகேஸ்வரி நிற்பாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் மனசில் ஓடிட்டே தான் இருக்கு, என்ன ஃபர்ஸ்ட் வீக் வந்த மகேஸ்வரியும் இப்போ இருக்க மகேஸ்வரியும் டோட்டலாக வேற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, சண்டை மீன்ஸ் அப்பப்போ அவங்க மனசில் பட்டது ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக இருந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து அந்த முட்டு வாங்கினதுலேருந்து வாயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அடியோட சுத்தமாக பேசுறதே இல்லை. இன்னும் அடிக்கடி முட்டுற மாதிரி இருக்குன்ற மாதிரி கமலஹாசன் கூட வந்துட்டு அவரோட எபிசோட சொல்லியிருப்பார் இல்லையா, அதை வந்துட்டு அவங்க தப்பாக எதையாவது புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம அடிக்கடி இப்போ பேசக்கூடாது போல இருக்கு, நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகணும், அவங்களே நினச்சுக்கிட்டாங்களான்றது தெரியல. இதுக்கு நடுவில் வந்துட்டு சம்திங் சம்திங்ன்ற மாதிரி இவங்க வேற ப்ரோமோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தாட்ஸ் எல்லாம் வேற எதுலையாவது போகுதா அப்படின்றத அதை வெளிப்படையாக காட்டாமல் இருக்காங்களான்றதும் தெரியல. இவ்வளோ பெரிய சண்டை தனலட்சுமிக்கும் அசுக்கும் நடக்கும் போது கூட இவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத யார்கிட்டயும் அவங்க ஷேர் பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ சைலண்டாக தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆள் வந்துட்டு நம்பர் 1 இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 2 நம்ம சாந்தி மேம் நிற்கிறாங்க. அவங்களுமே ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க, உப்மா சாந்தினே பேர் வச்சுட்டாங்க. என்ன கொடுக்கறத வச்சு தான் அவங்களும் சமைக்க முடியும், அவங்களுக்கு மட்டும் என்ன ரொம்ப ஆசையாக உப்மா பண்ணி பண்ணி எல்லோரும் கொடுக்கணுன்றது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு குக்கிங் டீம்லேயே இல்லை, உள்ளேயே இருந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்களான்னு தெரியல. ஸோ வாயவே திறக்கிறதே இல்லை, காலையில் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு குட் மார்னிங் மக்களே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையோட சரி, அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற மாதிரி நான் ஒரு ப்ரொமோவில் கூட பார்க்கவே இல்லை. 3 நம்ம குயின்ஸு நிற்பாங்க. இது குயின்ஸுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும், பட் பரவாயில்ல. நம்பர் 1 நம்பர் 2 கம்பேர் பண்ணும்போது நம்பர் 3 இருக்க நம்ம குயின்சி, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி இருந்தாங்களோ இப்போ வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்காங்க. அந்த அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பெருசாக அவங்க எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ ஓப்பனாக அவங்க வெளிப்படையாக இருக்கிற மாதிரி தான் தோணுது, நடிக்கிற மாதிரி தோணலை. ஆனால் அவங்களும் இன்னும் நிறைய திறமை இருக்கிறத வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ஒரு சில வார்த்தை பேசுகிறாங்க, நல்லா மெச்சூர்டாக தான் அவங்க பேசுகிறாங்க. குயின்சி வந்துட்டு ஒரு மெச்சூர்டானவங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அசல் வந்துட்டு குயின்சி கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அம்பிட்டு இருப்பாரு, அவன் வந்துட்டு நம்ம இதோடு நம்ம கிட்டே வரவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு தட்டி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அசல் வந்துட்டு குயின்சி கிட்ட அம்பலுக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு சில இடத்துல வந்துட்டு நல்லா மெச்சூர்டாகவே வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பண்ணாங்கன்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நச்சிதா நம்பர் 4 வந்துட்டு நிற்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு டான்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட வேலையா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டா பண்ணிடணும், நம்ம கரெக்டா பண்ணணும், நம்ம வேலையில கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி கான்சியஸா இருக்காங்க, அதனால வெல் அண்ட் குட். ஆனா வந்துட்டு ஒரு சேஃப் கேமும் விளையாடுறாங்க. அது ஏன் சொல்றேன்னா, ஏதாவது சண்டை கிண்டல் வரும்போது வந்துட்டு அந்த இடத்துல போய் நின்று வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு குறை. பட் இருந்தாலும் 4 நிக்கலாம் அவங்கலாம். பிடிக்கே வந்துட்டு நம்பர் 5 வந்துட்டு நிப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஃபேஸ் தான் காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்டயுமே வந்துட்டு நிறைய
பொட்டன்ஷியல் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்பர் சிக்ஸ்ல வந்துட்டு நம்ம விக்ரம் நிப்பாரு. இவருக்கு வந்துட்டு எல்லா தகுதியுமே உள்ள இருக்கு. ரொம்ப தைரியமா மிச்சம் இருக்கிற 20 பேர் மாதிரி இல்லாம தனித்துவமா நான் வேற மாதிரின்ற மாதிரி அவருக்கு மனசுல பட்டதை வந்துட்டு வெளிப்படையா பேசுறாரு, பாசிட்டிவோ நெகட்டிவோ. ஸோ இவர் வந்துட்டு ஓகே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ நம்பர் 9ல ஆயிஷா இருப்பாங்க. அவங்களுக்கும் 11th இருக்க அசீமுக்கும் தான் சண்டை நடந்துட்டு இருக்கும். இதுக்கு ரெண்டு பேருக்கும் நடுற ராம் 10th நம்ம எதுக்கு நிற்கிறோம் ஏன் நிற்கிறோன்னே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அவர் தான் வந்துட்டு அந்த சம்திங் சம்திங் ட்ராக்ல போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் 1-13 வருஷம். இது தனலட்சுமி அசுக்கு என்ன சண்டை நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக வந்துட்டு நேற்று நான் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்துட்டு இன்னைக்கான ப்ரோமோ ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.